உங்க பேர வெத்தல இல்ல வெளிய போறதுக்கு இவ்வளவு பேச்ச பில்ட் அப் பண்ணடா போன பேர்க்கா எல்லாம் வரிய பேச்சங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆளுநருடைய உரையில் ஏ கே ராஜனுடைய கருத்தை குறிப்பிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும்போது ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து அவருடைய அவமானப்படுத்துவது போல் இருக்கிறதாக சொன்னார்கள். நிச்சயமாக ஆளுநருடைய நோக்கம் அதுவாக கிடையாது. ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லோரும் இங்க அமைச்சர் பேசும்போது 12வது வகுப்பு வர அறிவியல் அந்த இது வேதியியல் எல்லாமே நாங்க படிச்சு கொடுக்க வேண்டியதான் சொல்லிருக்காங்க. அதத்தான் சொன்னாங்க, தவறா சொல்லல. இல்ல தவறா சொல்லல, நானும் தவறா சொல்லல. அதாவது வந்து 12வது வகுப்பு பிளஸ் டூ நீங்க உட்காருங்களா, வரிசையா வரும்போது பேசுங்க போதும். இல்ல இல்ல 12வது வகுப்பு இல்ல, ஜெகன்மூர்த்தி பேசட்டு, ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி பேசுங்க, ஜெகன்மூர்த்தி நீங்க உட்காருங்க. எல்லாரும் கருத்தையும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு போகலாம். நீங்க உட்காருங்க, பதில் சொல்லிட்டு போகலாம், தப்பு இல்ல. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து 1/2/2002 அன்று வரப்பெற்ற தமிழ்நாடு இளநிலை மருத்துவ சட்ட முன்வடிவு N43/2021 ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு பேரவை தலைவர்கள் முன் விவாதம் நடைபெறுகின்றது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எண்ணங்களாகும், எங்களுடைய புரட்சி பிரதம் கட்சியினுடைய கோரிக்கையாகும். ஆகவே நீட் தேர்வை பற்றி என்னுடைய ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். கடந்த அதிமுக அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது. அதை தற்பொழுது 15% உயர்த்தப்பட வேண்டும். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 7% தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு 5%, மாற்று திறனாளிகளுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வழங்குவதைப் போல மருத்துவ கல்வியிலும் 2% ஒதுக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கும் மற்றும் விளையாட்டுத் துறையில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நிகர்நிலை அனைத்து மருத்துவ பல்கலைக்கழகங்களை தமிழ்நாடு அரசின் அதிகார வரம்பிற்கு கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றப்பட வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இதன் மூலம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணங்களில் அரசு நிர்ணயித்த கிராமப்புற மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழகத்தில் உள்ள 16 சுயநிதி தனியார் கல்லூரிகளில் உள்ள மாநில ஒதுக்கீட்டு